குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள எப்படி இருக்கீங்க? எல்லாருமே தேர்வுக்கு தயாராகிட்டீங்க தானே? ஆமாம், இன்று நாம் 2வது வகுப்பு இலக்கணம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இலக்கணம். எல்லாரும் பக்க எண் 10 எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டீங்களா? சரி, முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கா முதல் நா வரிசைகள் பார்க்க போகிறோம். கா முதல் நா வா ரி சை க இல் வரிசைகள். நம்ம கா முதல் நா வரை உள்ள வரிசைகளை பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ கா வரிசையை எழுதுக அப்படின்னாங்கன்னா, க கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கவ். இந்த மாதிரி நமக்கு எழுத தெரியணும். இந்த மாதிரி இடையில், அதாவது டா வரிசை எழுதுக, யா வரிசை எழுதுக, இந்த மாதிரி கடைசியாக இந்த ரா வரிசை, நா வரிசை, இந்த மாதிரி எந்த வரிசை எழுதுகன்னு சொன்னாலும் நம்ம இதை எழுத தெரியணும். உதாரணமாக இப்போ தா வரிசைனா, தாத்தா, தித்தி, துத்து, தேத்தே, தை, தோத்தோ, தௌ, இந்த மாதிரி நமக்கு எழுத தெரியணும் எந்த வரிசையாக இருந்தாலும். சரிங்களா குழந்தைங்களா? பாருங்கள் மறுபடியும், க கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கவ். புரியுத குழந்தைங்களா? அடுத்ததாக, படத்தை பார்த்து பெயரின் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. பாருங்க, படத்தை பார்த்து, பா இர் இத்து, பார்த்து பே ய ரி இன், பெயரின் விடுபட்ட, வி டு ப இட்ட, விடுபட்ட எழுத்துக்களை, ஏ லு இ து க லை, எழுத்துக்களை நிரப்புக, நீ ர இ பு க, நிரப்புக. படத்தை பார்த்து பெயரின் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் என்னென்னு? அந்த படத்தை பார்த்தா தெரியுது. முதலாவதாக பாருங்கள், இது என்ன பார்த்தா என்ன தெரியுது? ஒரு மலர். அப்போ இங்கே வந்து வெற்றிடமாக இருந்தது இந்த இந்த இடம். நம்ம தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதை லா இர் மட்டும் புத்தகத்தில் இருக்கும், நம்ம தான் இதை என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து எழுதியிருக்கோம். இந்த மாதிரி தருவாங்க, நம்ம எடுத்து எழுதணும். அப்போ இது என்ன? லா இர் இருக்குது இந்த படத்தை பாருங்கள். அப்போ இது மலர். அப்போ இது என்ன? மலர், மா ல இர். இந்த மாதிரி முழுமையாக செய்யணும் எல்லா படங்களுக்கும். அடுத்ததாக பாருங்கள், இது என்ன? மாடு. அப்போ இந்த மா இங்கே பொண்ணும், இங்கே அல் முதலாவதாகவே டூ இருக்குது. அப்போ இது என்ன? மாடு. அடுத்து பாருங்கள், மீ இன் ந இல், மின்னல். மின்னல் தானே இங்கே வானத்தில் இப்படி தெரியுது. ஆமாம். அடுத்து மெழுகு, மே லு கு, மெழுகு. இது மேகம். அப்போ இங்கே கா மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன எழுதுகிறோம்? மே இம் போட்டு மேகம்னு முழுமையாக்குறோம். மே க இம், மேகம். இது பாருங்கள், மைனா, மை நா, மைனா. அடுத்ததாக இது பாருங்கள், மீன் தானே? மீ இன், மீன், மீன். இது முயல், மு ய இல், முயல். மூன்றாவது இது என்னது பாருங்கள், மூன்றுன்னு போட்டிருக்கு. இது மூன்றுன்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த எண்ணிக்கையை, மூ இன்று, மூன்று. இதை நம்ம நம்பரில் இருக்குது, இதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து முட்டு, மு இட்டு, முட்டு, மு இட்டு, முட்டு. இது என்ன? மோதிரம், மு தி ர இம், மோதிரம், மோதிரம். அடுத்து பாருங்கள், இவங்க எப்படி நிற்கிறாங்க? மௌனமாக இருக்காங்க, அப்படி தானே? அப்போ இது என்னது? மௌ ந இம், மௌனம், மௌ ந இம், மௌனம். புரிஞ்சுதா குழந்தைகளா? சரி, இங்கே பாருங்கள், மலர், மாடு, மின்னல், மெழுகு, மேகம், மைனா, மீன், முயல், மூன்று, முட்டு, மோதிரம்,
இது என்னது? மௌனம். புரிஞ்சுதா குழந்தைகளா? இந்த மாதிரி நம்ம அந்த எழுத்தை எழுதணும், அந்த படத்தை பார்த்து அதுக்குரிய எழுத்தை நம்ம பிழை இல்லாமல் எழுதணும். சரி, அடுத்ததாக பாருங்க, படத்தை பார்த்து பெயரை எழுதுக. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த படத்தை பார்த்து நம்மளே பெயர் எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், இது என்னது? ஒரு வண்டு. அப்போ இதை இங்கே என்ன வரும்? இன் டு வந்து அலி இருக்குது. அப்போ வா இன் டுன்னு எழுதி முழுமையாக்குறோம். வண்டு, வா இன் டு, வண்டு. இது என்ன? வானம். வா ந இம், வானம், வானம். இது என்ன? விதை, வி தை, விதை, வி தை, விதை. இது பாருங்க, வீதி, 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 வீதி. இது என்ன பாருங்க? எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்க. வே இ இல், வெயில், வே இ இல், வெயில். இது வேல், வே இல், வேல், வே இல், வேல். இது வைரம், வை ர இம், வைரம், வை ர இம், வைரம். இங்கே பாருங்க, வௌவால், வௌ வால், வௌவால், வௌ வா இல், வௌவால், வௌவால். சரிங்களா? இது ஒரு பறவை தானே? ஆமாம், வௌவால், வௌ. இதில் பிழையாக இருக்குது, இங்கே வராது. வௌ வால், வௌவால். சரிங்களா குழந்தைங்களா? இப்போ மறுபடியும் பாருங்கள், வண்டு, வானம், விதை, வீதி, வெயில், வேல், வைரம், வௌவால். சரிங்களா குழந்தைங்களா? புரிஞ்சதா? சரி, இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேர்வுக்கு இதுவரை நடத்தின அனைத்தையுமே முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். சரி குழந்தைங்களா, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.